Hi friends, today வந்து kids ஓட birthday celebration தான் பார்க்க போறோம். Full day வந்து என்ன வந்து cook பண்ண எப்படி birthday celebrate பண்ணோம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரைடே தான் வந்து பர்த்டே. அதனால் வந்து அன்றைக்கி வந்து ஆக்சுவலாக ஸ்கூல் உண்டு தம்பிக்கு. மார்னிங் வந்து அதனால் முன்னாடியே எழுந்திரிச்சாச்சு. சரி, கோயில் கழிச்சிட்டு போயிட்டு ஸ்கூல் அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொஞ்சம் சீக்கிரமாக குக் பண்ண ஆரம்பித்தாச்சு. இது வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்டு பசங்களுக்கு வந்து. அவங்க ஸ்கூலில் வந்து பசங்க வந்து இவனுக்கு அதை மாதிரி யாருக்காச்சும் பர்த்டேனா இவன் வந்து இந்த மாதிரி எரேசர் பென்சில் இந்த மாதிரி வந்து யாராச்சும் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க கிட்ஸு. ஸோ வந்து இவன் கொடுக்கறதுக்காண்டி நான் முன்னாடியே வாங்கி வச்சுருந்தேன் இந்த மாதிரி பென்சில் வித் எரேசரு. இவன் கிளாஸில் வந்து மொத்தம் வந்து 18 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அதை வாங்கி வச்சுருந்தேன். காலையிலேயே வந்து பாப்பாவும் ரெடி ஆகிட்டா, தம்பியும் ரெடி ஆகிட்டான். ரெண்டு பேருக்கும் வந்து சேம் டேட்டு தான், 24 தான். அதனால் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே வந்து ரெடி பண்ணி விட்டாச்சு. பாப்பா காலையிலே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்பவும் ரொம்ப டயர்டாக இருந்தா. 6:00 எழுந்திரிச்சிட்டான். 8:15 வந்து அவனுக்கு பஸ் வரும். ஸோ அதுக்குள்ளே வந்து கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வந்து சாப்பிடணும். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பொங்கல், மிளகு பொங்கல், தேங்காய் சட்னி, கேசரி ரெடி பண்ணியிருந்தேன். ஊர்லேருந்து வந்து தம்பி வந்திருந்தான், அத்தை மாமாலாம் வந்திருந்தாங்க. பொதுவாகவே வந்து பசங்க பர்த்டே அன்னைக்கு எனக்கு யாராச்சும் நான் எங்கே அதர் ஸ்டேட்டில் இருந்தால் பொதுவாக யாரையாச்சும் கூப்பிட்டுருவேன். ஏன்னா வந்து குழந்தைங்க பர்த்டே இல்லைன்னா வந்து ரொம்ப வந்து போர் அடித்த மாதிரி இருக்கும். மதியம் லஞ்சுக்கு வந்து சாதம் வச்சுட்டு ரசம், வெள்ளிக்கிழமைங்கிறனால வடை பாயசம்தான், பருப்பு வடை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சாம்பார், முருங்கைக்காய், கேரட்லாம் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன். அது என்னன்னு தெரில, தண்ணியாக போயிடுச்சு. முருங்கைக்காலாம் வந்து கரைஞ்சிருச்சு. அடுத்து வந்து உருளைக்கிழங்கு வறுத்து வச்சுருந்தேன். பாயசம் வச்சுருந்தேன். சேமியா பாயசம். ஆஸ் யூஷுவல் பாயசனாலே வந்து அப்பளம் இருக்கும், அப்பளம் வறுத்து வச்சுருந்தேன். பாப்பாவுக்கு வந்து கொஞ்சோண்டு பருப்பு மட்டும் எடுத்து வச்சிட்டேன். அவள் காய் போட்டு பருப்பு போட்டு கொடுத்தாலே சாப்பிட்ருவா. இதான் வந்து இன்றைக்கி வந்து லஞ்சு. பாப்பா வந்து காலையில் வந்து 6:00 எழுந்திரிக்கவும் நல்லா தூங்கிட்டா. லஞ்சு சாப்பிட்ட பிறகு தான் டெக்கரேஷன்லாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் படுத்திருந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் 6:00 தான் வந்து கேக் வெட்டுறது. ஸோ அது வரைக்கும் சும்மா பலூன்லாம் வச்சு வீட்லேயே நாங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிட்டோம். சும்மா பலூன்ஸ் மட்டும் தான் ஒட்டியிருந்தோம், வேறு ஒன்றும் பண்ணலை. ஹாப்பி பர்த்டே ஸ்டிக்கர் மட்டும் வாங்கிக்கிட்டு பலூன்ஸ்லாம் ஒட்டியிருந்தோம். இங்கே வந்து பக்கத்தில் தான் வந்து அத்தாச்சி இருக்காங்க. அதனால் வந்து அவங்க வந்துட்டாங்க, அத்தாச்சி பாப்பா எல்லோரும் வந்துட்டாங்க. அவங்க பாப்பாலாம் சேர்ந்து வந்து சும்மா அந்த ஸ்டிக்கர், ஹாப்பி பர்த்டே அந்த ஸ்டிக்கர்லாம் வந்து ஒட்டிகிட்டு இருந்தாங்க. இவங்க டேடி வந்து ஏதோ மீட்டிங்னு சொல்லிட்டு ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான், சும்மா சிம்பிளாக வந்து இந்த சைடு தான் ஆக்சுவலாக கேக் வெட்டலான்னு சொல்லிட்டு சொன்னான் தம்பி. அதனால் அந்த சைடு வந்து ஓரளவு சும்மா பலூன்ஸ்லாம் ஒட்டி ஓரளவு டெக்கரேட் பண்ணியாச்சு. தம்பியும் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டான். இந்த ஹெல்மெட் எடுத்து மாட்டிகிட்டு ஏதோ பேசிகிட்டு இருந்தான். பாப்பாவும் வந்து ரெடி ஆகிட்டா. சரி, ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். இது வந்து அத்தை மாமா ஊர்லேருந்து வரப்போ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க பாப்பாவுக்கு. நல்லா இருந்துச்சு. சரி, ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது வந்து அத்தாச்சியோட பொண்ணு. என்னோடய பழைய ஒரு எக்ஸிபிஷன் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா நல்லா பேசியிருப்பா. அவள் வந்து ஆக்சுவலாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி பாப்பாவை வந்து தலையை தூக்கு, கீழே தூக்கு, இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காண்டி வந்து சொல்லிகிட்டு இருந்தா. அவளும் பண்ணுறா, எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. தூக்குவா, கீழே இருக்குவா. அவள் தான் எல்லோரும் வந்து ஈவினிங் டீ போட்டு குடிச்சிட்ருந்தோம். இன்னும் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு இருந்தோம். கேக் வந்துருச்சு. கேக் வரவும் லேட்டானுச்சு. ஒரு வழியாக கேக் வந்துருச்சு. ஆனால் இன்னும் ஃப்ரெண்டு சூர்யா இங்கே பக்கத்தில் தான் இருக்கா. ஆல்ரெடி அதுவும் ஒரு வீடியோவில் கூட காமிச்சிருப்பேன். என் கூட காலேஜில் படித்தவன், அதனால் அவளுக்கும் சொல்லியிருந்தேன். அவள் இன்னும் வரல.
இவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸும் வரதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த கேக்கை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த பசங்கள்கிட்ட வந்து கண்ட்ரோல் பண்ணி இருக்கவே முடியல. எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக எல்லாரும் வந்த பிறகு அந்த கேக் கட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இது வந்து நார்மலாக நம்ம ஸ்ப்ரே பண்ணால் வந்து கேக்கில் வந்து பட்டுருவோம், அந்த கிளிட்டர் பேப்பர்ஸ் இருக்கும்ல அந்த ஸ்ப்ரே, அதனால் வந்து அதில் படாமல் இருக்கணும், கேக்கில் படாமல் இருக்கணும்ன்றதுக்காங்க இந்த மாதிரி பாக்ஸ் வச்சு மறைச்சிருந்தாங்க. கேக்லாம் விட்டின பிறகு தம்பிக்கு ஆக்சுவலாக வந்து இந்த ட்ரெஷர் கேம் மாதிரி வச்சுருந்தேன், எல்லா கிஃப்ட்டும் ஒழிச்சு வச்சுருந்தேன், அது வந்து அவன் கண்டுபிடிக்கணும். அவனுக்கு வந்து இது 6th பர்த்டே, ஸோ வந்து என்னோடய ஐடியா வந்து 6 கிஃப்ட் வந்து ஒழிச்சு வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஆனால் என் தம்பி வந்து ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தான், அதனால் வந்து அதோட சேர்த்து 6 மாதிரி ஒழிச்சு வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு வந்து 2nd பர்த்டே இது, அவளுக்கு வந்து 2 கிஃப்ட்டு ஒழிச்சு வச்சுருப்பேன். ஆனால் ஓரளவு கண்டுபிடிச்சிட்டான் தம்பிக்கு வந்து அவ்வளோவா. ஆனால் நான் சொல்கிற க்ளூஸ் கூட இது பண்ண தரல, ஆனால் தாரணிகா வந்து கரெக்டாக நான் சொல்கிற க்ளூ வந்து வச்சு கரெக்டாக தேடி கண்டுபிடிச்சிட்டான். இன்னும் ஒன்று இருக்குது, அது இல்லை அது இல்லை, நீ கண்டு கண்டுபிடி பார்ப்போம், பாரு அங்கே பாரு பாரு, அது இல்லை அது இல்லை அது இல்லை. எதுல படுத்து தூங்குவோம் அதுக்கு பின்னாடி இருக்கு. தம்பி வந்து அதை கூட யோசிக்கிறான், சிம்பிளாக சொன்னால் கூட ரொம்ப யோசிக்கிறான். அந்த மாதிரி வந்து என் தம்பி வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் கிஃப்ட்டு பசங்களுக்கு வாங்கிட்டு வந்திருந்தான், அதை வந்து அவன் ஒழிச்சு வச்சுருந்தான், அதையும் கண்டுபிடிச்சிட்டான். பாப்பாக்குள்ளதையும் சேர்த்து இப்போனே எடுத்துட்டான். பாப்பாவுக்கு ஒன்றுமே தெரியல, அவளுக்கு வந்து அந்த டால் ஒன்று லைட் ஏரியிற மாதிரி தான், அது மட்டும்தான் அவளுக்கு தெரிஞ்சிச்சு. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதை ரொம்ப வந்து பார்த்துட்டு இருந்தான், அதை விளாண்டுட்டு இருந்தான். இன்னொன்று வந்து டான்ஸிங் கேக்டஸ் ஒன்று இருக்கும், அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைட் ஏரியிற மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் அவளுக்கு தெரிஞ்சிச்சு, மற்றதெல்லாம் வந்து அவளுக்கு இன்னும் தெரியல. பசங்க வந்து இன்னும் 2 கிஃப்ட்டை வந்து ஆக்சுவலாக எடுக்காமல் விட்டுருந்தாங்க, அதை இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி என்னோட கிஃப்ட் எல்லாம் போட்டு தான் இருக்கும் நினைக்கிறேன். இது வந்து லைட் எரியவும் இதுவும் அந்த கேக்டஸ் டாய், அதை நம்ம பேசுகிறத ரிப்பீட் பண்ணுவோம், அதுலேயும் லைட் எரியும், அது வந்து அது மட்டும்தான் இவளுக்கு தெரியுது, மற்றதெல்லாம் வந்து இவளுக்கு இன்னும் புரியல மற்ற இது டாய்ஸ்லாம். கேக்கும் கட் பண்ண பிறகு அந்த கேக்கும் கொஞ்சம் மிக்சரும் வச்சு எல்லாருக்கும் கொடுத்தோம். தாரணிகா தான் ஆக்சுவலாக எல்லாருக்கும் கொடுத்தா. கிட்ஸை பொறுத்தவரை வந்து இந்த மாதிரி அவங்க ஏஜில் வந்து நிறைய பேர் வந்து விளையாண்டுட்டு இருக்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப எப்போதுமே ஜாலியாக இருக்கும். ஒரு ஃபோட்டோக்கு நிற்க சொல்கிறதுக்குள்ளே எல்லோரும் மாறி 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 ஒன்று ஒன்று பண்ணுறாங்க. ஒரு வழியாக ஃபோட்டோ எடுத்தாச்சு. நான் வந்து ரிட்டன் கிஃப்ட்டு, ஆக்சுவலாக வந்து ரிட்டன் கிஃப்ட்டு கொடுப்பாங்க, அந்த ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வந்து நானே வந்து வீட்டில் வந்து இந்த பேகு கிஃப்ட் பேக் வந்து ரெடி பண்ணியிருந்தேன், அதான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கவரை வந்து கட் பண்ணிக்கிட்டு அதை வந்து மடித்து வச்சு இந்த மாதிரி வந்து கம் வச்சு ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து ரெண்டு சைடும் இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் கீழே வந்து கொஞ்சோண்டு இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு அதை வந்து இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சுட்டு இந்த மாதிரி வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து ரெண்டு சைடும் வந்து மடக்கி விடணும், மடித்து விடணும். அதுக்கப்புறம் இதை ஹாஃப் மடிச்சுட்டு அந்த சைடு ஹாஃப் மடித்து அந்த இடத்துல வந்து ஒட்டிடுங்க. இப்போ வந்து இது ஒரு பேக் மாதிரி ரெடி ஆகிடும். அடுத்து வந்து மேலே வந்து லைட்டாக மடிச்சுட்டு ரெண்டு ஹோல் வந்து போட்டிருக்கேன், அந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று. இதில் வந்து நம்ம கிஃப்ட்டுக்கு மேலே வந்து ரிபன் கட்டுவோம்ல, அந்த ரிபனை வந்து ஃபுல்லாக விட்டுட்டு நீங்கள் எந்த சைடு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கணுமோ அந்த சைடு வந்து முடிச்சு போட்டுருங்க. உள்ளே வந்து நான் வந்து கொஞ்சம் பசங்களுக்கு வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு சாக்லேட்ஸ் வச்சுருக்கேன், இந்த மாதிரி பண்ணிட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு.
பசங்களுக்கு வந்து எல்லாத்தையும் உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கணும், டயர்டாக இருக்குது, நாளைக்கு பண்ணிக்கலாம்னா கேட்கல, உடனே வந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து இந்த திங்ஸ்லாம் வச்சு நம்மளே வந்து நிறையா வந்து காரு, டிராக்டரு இந்த மாதிரி நிறையா வந்து மாற்றி மாற்றி எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த போர்டில் தம்பிக்கு வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து ஸ்கேட்டிங்னால் ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறையா பார்ப்பான். என்கிட்ட வந்து திருச்சியில் இருந்த பிள்ளையிலே கேட்டுட்ருந்தான், ஆனால் அங்கே வந்து கிடைக்கவே இல்லை, என்னால் வாங்கவே முடியல. ஸோ இந்த டைம் வந்து எனக்கு கரெக்டாக ஞாபகம் வந்துச்சு, அதனால் ஸ்கேட்டிங் வாங்கி கொடுத்தேன் அவனுக்கு. இந்த மாதிரி இந்த கன் வந்து ரீசெண்டாக எங்கேயோ கேட்டான், அவங்க டேடி வந்து அவனுக்கு போட்டுட்டு சொல்லாமல் இருந்திருந்தாங்க. இது வந்து எரேசர், கொஞ்சம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வந்து நான் கொடுத்துருந்தேன், எரேசர், பென்சில், பென்னு இதெல்லாம் இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த எரேசரு, பென்சில் இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக ரிட்டன் கிஃப்ட்லேயும் இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் தான் போட்டிருப்பேன். இவனுக்கும் ஒரு செட்டு வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸும் கொடுத்துருப்பேன், பென்னு, அப்புறம் வந்து இந்த மாதிரி லைட் எரியிற மாதிரி. ஆக்சுவலாக அது நம்ம எழுதினோம்னா நார்மலாக தெரியாது, லைட் அடித்தோம்னா வந்து நம்ம என்ன எழுதியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும், அந்த மாதிரி இருக்கும் அந்த பென்னு. கீழே காமிடி, இப்போ க்ளோஸ் பண்ணு, அப்படியே கீழே வச்சு க்ளோஸ் பண்ணு நேராக. குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டமே வந்து நிறைய க்யூட்டாக நிறையா இருக்குது, பார்க்குறப்ப நமக்கே வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது, நிறைய விஷயங்கள் வாங்கணும் போல் இருக்குது. இது வந்து எல்லாமே எரேசர், கார், பைக்கு இந்த மாதிரி பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. இது வந்து தார்ணிகா தான் பாப்பாக்காண்டி வாங்கிட்டு வந்திருக்கா, ஆனால் இது வந்து பேக் வந்து எப்படி எங்களுக்கு மாட்டுறதுனே தெரியல, தப்பு தப்பாக மாட்டி வச்சுருந்தோம். நம்ம எப்போதுமே வந்து நம்ம ஊரில் இருந்தால் தான் வந்து எந்த ஒரு செலிப்ரேஷனுமே நல்லாயிருக்கும். நம்ம வேறு எங்கேயாச்சும் இருக்கிறப்ப வந்து சில விஷயங்கள் வந்து நமக்கு எந்த ஒரு செலிப்ரேஷன்னாலும் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பரவாயில்ல, நான் எதிர்பார்க்காம நிறைய பேர் வந்தனால குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஜாலியாகவே போணுச்சு, முக்கியமாக கிட்ஸு நிறைய பேர் இருந்தனால பசங்களுக்கு வந்து ரொம்பவே ஜாலியாக போணுச்சு. குழந்தைங்களை பொறுத்தவரை அதுதான் வேணும், விளையாட பசங்க இருந்தாலே போதும், அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.